நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி ஆன் மண்டே மார்னிங் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சம்மரி தான் பார்க்க போறோம். இந்த சம்மரி 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ல யூனிட் 1ல இருக்கு. இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதின ஆத்தர் ட்வின் மார்க் அவர்கள் தான். அண்ட் த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் அப்படிங்கிற புக்ல இருந்து ஒரு சின்ன செக்மெண்ட்டாக எடுத்து தான் நமக்கு இந்த ஸ்டோரியை கொடுத்துருக்காங்க சம்மரியா. அண்ட் இதில் வர கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா டாம், ஜிட், ஆண்ட் போலி, மேரி அண்ட் இவங்களாம் தான் முக்கியமான கேரக்டர்ஸ். இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே இவங்க தான் ட்ராவல் ஆவாங்க. அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் இந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நீங்கள் அப்படியே ரியலில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு என்றைக்கும் மறக்காது, பயஹாட்டாக இருக்கும், ஈஸியாக புரியும் உங்களுக்கு. சரி வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு நாள் மண்டே மார்னிங் டாமும் ரொம்ப ஏர்லி மார்னிங்கே டாம் அண்ட் சிட் வந்து பெட்டில் படுத்துருக்காங்க. இன்னும் வந்து எழுந்திருக்கல, ஸ்கூல் டைம் இல்லையா அவங்களுக்கு, மண்டேனா எழுந்திருக்க பெட்டில் படுத்துருக்காங்க. பட் டாம் எதையோ தூங்காமல் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் ரொம்ப மிசரபிளாக இருக்கான். மிசரபிள் அப்படின்னா ரொம்ப வருத்தமாக துயரமாக இருக்கான். எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு மண்டேவும் இப்படி தான் இருப்பான். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியலையா, சண்டே நல்லா ஜாலி, ஸ்கூல் லீவு எல்லாம் விளாண்டுட்டு மண்டே கிளம்புனாவே ஒரு போர் அடிக்கும் இல்லையா. நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹேபிட்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் டாமும் ரொம்ப வருத்தப்படுறான். இன்னும் சண்டே வர்றதுக்கு 6 நாள் இருக்கு, ஏன்னா 6 நாள் ஸ்கூலுக்கு போகணுமே, ஏன் தான் இந்த மண்டே வருதோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஸ்கூலுக்கு என்ன சொல்லி லீவ் போடலாம், அதாவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் லீவ் அலோவ் பண்ணுவாங்க, அதனால் என்ன செய்யலாம், உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனே அவனை வந்து எக்ஸாமின் பண்ணிக்கிறான். எப்படி இருக்குது, கை எப்படி இருக்குது, கையில் எங்கேயும் வலி இருக்கா, வயிறு எங்கேயும் வலிக்குதோ ஒருவேளை நமக்கு அப்படின்ட்டு அவன் சொல்லி சொல்லி இல்லாத வயிறு வலியை லைட்டாக அவனுக்கு வர்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அந்த வயிறு வலியும் கொஞ்சம் நேரம் போயிடுது. இப்போ யோசிச்சு யோசிச்சு பார்க்குறான் என்ன சொல்லலான்னு பார்த்தா, அப்போ தான் வந்து நோட்டீஸ் பண்ணுறான் அவனோட முன்பல்லு ஒன்று ஆடிட்டுருக்கு. கீழே விழுற மாதிரி இருக்குது, ஆடும் இல்லையா பல்லு, ஸோ ஆடிட்டுருக்கு. அதை வந்து பார்த்துட்டு பேசாமல் இந்த பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாமா நம்ம ஆன்ட்டி கிட்ட, அப்போ தான் ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சித்தும் டாமும் வந்து ஆன்ட் போலி வீட்டில்லாம் வந்து வளர்கிறாங்க. ஓகே, அங்கேருந்து தான் ஸ்கூலுக்குலாம் வந்து இவங்க போவாங்க. ஸோ இவன் வந்து அப்படி பிளான் பண்ணுறான், பேசாமல் பல்லு ஆடுது ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு நம்ம அத்தை கிட்ட சொல்லிடலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான் நினைக்கிறான் அப்படின்னா, ஐயோ அப்படி சொல்லியாச்சுன்னா அத்தை வந்து என்ன செஞ்சுருவாங்க, பல்லை வந்து பிடுங்கிடுவாங்களே, நமக்கு அது கூட கொஞ்சம் வழியாயிருமே, வேண்டாம் வேண்டாம், இது வந்து அடுத்த வாரத்துக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஏதாவது காரணம் சொன்ன இல்லையா லீவ் போடுறதுக்கு, ஸோ அப்போ வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், நம்ம இப்போ வேறு ஏதாவது ஒரு காரணம் யோசிக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது தான் அவனோட கால் கட்ட விரலை பார்க்குறான். ஆக்சுவலி ஒரு 2-3 weeks முன்னாடி வந்து என்னாச்சு அப்படின்னா டாமுக்கு வந்து அடிபட்டுருக்கும். ஸோ அடிப்பட்ட பிறகு அவங்க அத்தை என்ன செய்வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே நல்லா மருந்தெல்லாம் கொடுத்து கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டாங்க. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வலி கால் அந்த நகத்தில் இருக்கையா, ஸோ அந்த கால் பெருவிரலில் இருக்க வலி வந்து 2-3 வாரம் நீடிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக விரலை வந்து எடுக்கணும், அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தண்ணியெல்லாம் எதுவும் படாமல் சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு வந்து அப்போ நோட்டீஸ் பண்ணுறான், அதை கவனிக்கிறான். டாக்டர் வந்து அன்னைக்கு இப்படி சொன்னாங்கல்ல, பேசாமல் நம்ம இந்த விரல் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிடலாமா அந்த மாதிரி யோசிக்கிறான். அவன் பின்னாடி என்ன ஃப்யூச்சரில் ஆகும் அதெல்லாம் சொல்லிட்டு யோசிக்கவே இல்லை. இப்போதைக்கு அவனுக்கு அந்த மண்டே ஸ்கூலுக்கு போகக்கூடாது, ரொம்ப போரான நாள் அவனுக்கு, அதை பொறுத்த வரைக்கும் அதை மட்டும்தான் யோசித்தான். சரி பேசாமல் இதுதான் ஐடியா, நம்ம கால் வலி விரல் வலின்னு சொல்லி சொல்லிடலாம் அப்படின்ட்டுன்னு சரி பிளான் பண்ணணும் இல்லையா, ஒரு விஷயம் சரின்னு ஆரம்பிச்சிட்டான். சரி தான் காரணம் முடிவு பண்ணிட்டான். அதுக்கு இப்போவே கொஞ்சம் பிளான் பண்ணணும்ல, வலிக்கிற மாதிரிலாம் நடிக்கணும்ல, பக்கத்தில் சீட் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவன் வந்து ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு லைட்டாக முணுங்க ஆரம்பிக்கிறான். பட் சித் கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டு நல்லா தூங்குறான். இவன் பார்த்தான், என்னடா இது ஒன்றுமே, அவன் வந்து நம்ம இவ்வளோ சத்தம் போடுறோமே அவன் எழுந்திருக்கே மாட்டுறானே அப்படின்ட்டு மறுபடியும் கூட கொஞ்சம் லவுடாக கத்துறான். ஐயோ என்னால் முடியலையே, கால் வலிக்குதே விரல் வலிக்குதே அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். சித்தை பார்க்குறான், சித் அப்பவும் தூங்கிட்டு தான் இருக்கானே தவிர இவனோட அந்த முணுமுணுங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை. அவன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கான், ஏர்லி மார்னிங்லையா எல்லாம் நல்லா தூங்குவாங்க இல்லையா, ஸோ நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கான். உடனே டாம் என்ன செய்கிறான், சித்தை போட்டு எழுப்புறான். சித் எழுந்துரு சித் எழுந்துரு, என்னால் முடியல, எங்கே பாரு எங்கே பாரு அப்படின்னு சொல்லி எழுப்பின்ட்டு இவன் டாம் வந்து படுத்துடுறான். சித்து வந்து கண்ணு அப்போ தானே தூங்கி எழுந்திரிச்சுக்கான். ஸோ கலக்கத்தில் உடம்புலாம் வலிக்கணும்னு நல்லா முறிச்சு எடுத்துக்கிட்டு பார்க்குறான் டாம் எதுக்கு நம்மளை எழுப்புறான் அப்படின்னு பார்த்தா, டாம் வந்து நல்லா படுத்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். சித்துக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, என்னாச்சு டாம் ஏன் அழுற ஏன் அழுற அப்படிங்கிறான். டாம் வந்து பதில் பேசவே இல்லை. சித்துக்கு பதில் பேசணும்னு கூட கொஞ்சம் பயமாயிட்டு டாம் எழுந்துரு என்னாச்சு இப்போ தானே அழுத, என்னை எதுக்கு எழுப்புனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னும் நீ அசைக்காத எழுப்புறேன் இல்லையா தட்டி, ஸோ என்னை வந்து ஆட்டாத, எனக்கு வந்து நகை வந்து ரொம்ப வலிக்குது கால் வலிக்குது, நான் சாக போகிறேன் அப்படின்றான்.
அவனும் சின்ன பையன் தானே, சிந்தும் சின்ன பையன் தானே, ஏன் சொல்ற டாம் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன். ஆமா நான் சாக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சித்துக்கு வந்து என்ன செய்யணும்னே தெரியல. ஐயோ என்ன சொல்ற நீ, இரு நான் போய் அத்தையை கூட்டிட்டு வரேன், ஓகே ஆண்ட் போலியை வந்து கூட்டிட்டு வரேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நீ அதெல்லாம் போக வேண்டாம், எனக்கே தெரிஞ்சு போச்சு நான் சாக போறேன் அப்படின்ட்டுன்னு. அதனால நீ என்ன செய்ய, இது மாதிரி அந்த டவுன்ல ஒரு நியூ கேர்ள் ஒன்று பார்த்தலாம், சின்ன பொண்ணு ஒன்று புதுசா பார்த்துருப்பாங்க, ஓகே இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட என்னோட கேட்டு, அந்த கேட்டுக்கு வந்து ஒத்த கண்ணு இருக்காது, ஸோ அந்த ஒத்த கண்ணு இல்லாத கேட்டை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு சொல்லிட்டு, நான் வந்து உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன், நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் மன்னிச்சிருச்சு, நான் வந்து சாக போகிறேன், அதனால நான் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லா சொல்லிடு அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னோடனே சித்துக்கு கூட கொஞ்சம் பயமாயிடுச்சு. என்ன சொல்கிறேன் நீ, ஏன் இப்பெல்லாம் பேசுகிற, உனக்கு எவ்வளோ நேரமாக இந்த வலி இருக்குது அப்படின்னு கேட்குறேன், எனக்கு ரொம்ப நேரமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாம் சொல்கிறான். அதுக்கு சித் சொல்கிறான், நீ ஏண்டா அப்போ ரொம்ப நேரமாக வச்சுட்டு இருந்தேன், என்னை எழுப்பியிருக்க வேண்டியதானே, நான் தான் எழுந்திருப்பேன்ல அப்படின்னு சொன்ன உடனே, இல்லடா என்னால் வலி தாங்க முடியல வலி தாங்க முடியலன்னு பயங்கரம் ஆள ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலி அவனுக்கு வந்து நடிக்க தான் ஆரம்பித்தான், பட் அவன் நடிப்புலையும் மூழ்கி நிஜமாவே வலி வந்த மாதிரியே அவன் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் அப்படி பேசிட்டு இருக்கும் போதே சித்துக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் பெட்ஷீட்லாம் மூடி தானே படுத்திருப்பாங்க, ஸோ எழுந்து உட்காந்துருக்கான் இல்லையா, ஸோ அந்த பெட்ஷீட்லாம் தூக்கி போட்டுட்டு கடகடன் ஏனிப்படியில் வந்து அப்சர்ஸில் வந்து கீழே வந்துட்டு அவங்க அத்தையோட ரூமை வந்து தட்டி எழுப்புறான். அங்கே வந்து அத்தையும் அத்தை பொண்ணும் தூங்கிட்டு இருக்காங்க, அத்தை பொண்ணு பேர் தான் மேரி. இவா வந்து எழுப்புறான், தட்டி தட்டி எழுப்புறான், அத்தை அத்தை இது மாதிரி வாங்க வாங்க, டாம் வந்து சாக போகிறானா எனக்கு பயமாக இருக்குது, சீக்கிரம் வாங்க, அழுதுட்டு கிடக்கான் பெட்டில் எழுதுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அத்தைக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, ஏன்னா டாம் வந்து சாக போகிறாங்க, ஒரு பையன் சாக போகிறாங்கன்னா எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு தோணுது, என்ன இவன் எப்படி வந்து வளர்ந்துட்டுருக்கான் சம்மந்தமே இல்லாமல் சாக போகிறான்னு அப்படின்னு தோணுது. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆமாம் நிஜமாக தான் அவனுக்கு வந்து சாக போகிறான், சீக்கிரம் உங்களை வந்து வாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்களை கூப்பிட சொன்னான் அப்படின்னு சொன்னோடனே அத்தைக்கு வந்து என்ன செய்யணும்னே தெரியல ஆண்டி கோழிக்கு. ஸோ அடிச்சு பிடிச்சி போகிறாங்க அவங்களும், மேரி அந்த பொண்ணும் வந்து போகிறா, ரெண்டு பேரும் போன உடனே பட் அத்தை வந்து அவனை பார்த்ததுமே நோட்டீஸ் பண்ணுறாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் வந்து பயந்துட்டான், பயந்துட்டு என்ன சொல்லணும்னா, இது மாதிரி அத்தை என்னோட கால் விரல் இருக்கு இல்லையா, நம்ம போனாட்டி டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால ரொம்ப வலிக்குது, அந்த நகை வந்து சாக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அத்தைக்கு வந்து என்ன செய்யணும்னே தெரில. உடனே அந்த சேர் பக்கத்தில் இருக்கும் உட்காந்து ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிரிச்சுட்டு தெரிஞ்சிடுச்சு, ஓகே இவன் வந்து எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு தான் பிளான் பண்ணுறான் நம்மக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏடா இதுக்கெல்லாம் யாராவது சாவாங்களா, கொஞ்சமாவது சென்ஸாக யோசிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெலாம் ஒன்றும் சாக மாட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, வலிச்சதுன்னா டாக்டர்கிட்ட போவோம் சரியாயிரும், இதுக்கெலாம் புடிது பண்ணாத அப்படிங்கும்போது, இல்லை தான் நீங்கள் வேணால் பாருங்களேன் நிஜமாக ரொம்ப வலிச்சுது, நான் என்னோடய பல்லு வலி கூட எனக்கு பெருசாக தெரியல, அந்தளவுக்கு எனக்கு வந்து நகம் வலிச்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பல்லு வலியா, உனக்கு என்னாச்சு பல்லு இல்லை அப்படின்னு அத்தன் கேட்குறா. அது டாம் சொல்கிறான், ஆமாம் அத்தை என்னோடய முன்னாடி பல்லு வந்து ரொம்ப ஆடிட்டே இருக்குது, அது ரொம்ப வலிச்சுட்டே இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அத்தை சொல்கிறான், பல்ல மவுத் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்கிறான், காமிச்ச பிறகு ஆட்டி பார்க்குறான், ஆமாம் லைட்டாக ஆட தான் செய்யுது, அது இன்னும் விழுந்துடும் கொஞ்ச நாள் கழிச்சு, இப்போ உனக்கு அந்த பல்லு தானே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை சார் நீங்கள் பல்லெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து எந்த வலியுமே இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அத்தைக்கு வந்து விட மாட்டாங்க, தெரிஞ்சு போச்சு அவன் பிளான் பண்ணுறான்ட்டு, பட் தப்பை வந்து அப்படி விடக்கூடாது இல்லையா. அவனே என்ன சொல்கிறாங்க, பக்கத்தில் மேரி நிற்கிறாள் அத்தையோட அவங்களோட பொண்ணு, அவளோட பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, ஒரு சில்க் த்ரெட்டும் ஒரு கேண்டில் ஃபயரும் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா, கிச்சனில் இருக்க இப்போ எடுத்துட்டு வா, நம்ம வந்து டாம் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். டாம் வந்து ரொம்ப பயமாயிடுச்சு, ஐயோ அத்தை என்னோட பல்ல பிடுங்க போகிறீங்களா, ஏன்னா வலி எல்லாமே அவனுக்கு தானே பிடுங்கண்ணா, ஸோ பிடுங்க போகிறீங்களா, எனக்கு பல்லு வலிலாம் வரல, நான் கவலையப்படாது, நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இனிமேல் நான் எந்த காரணமும் சொல்ல மாட்டேன், எனக்கு ஒரு வலியுமே இல்லை, நான் பாருங்க நான் ஜாலியாக இனிமேல் ஸ்கூலுக்கு போவேன், மண்டே நான் எந்த ஒரு இதுவும் ஏமாற்ற மாட்டேன் அந்த மாதிரி சொல்கிறான். அத்தைக்கு வந்து ரொம்ப சிரிக்கிறாங்க, சிரிச்சிட்டும் ஏன் டாம் நீ இப்பெல்லாம் பண்ணுற, எனக்கு வந்து உன்னை வந்து ரொம்ப பிடிக்கும், யாராவது பல்லு வலிக்கு சாவேன் இதுக்கு சாவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ண முடியுமா, இன்னும் சின்ன பையனாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு, கவலைப்படாத அவனுக்கு இந்த பல்லு வலிதான பிரச்சனை, இனிமேல் அந்த பல்லு வலி பிரச்சனையே இருக்காது அப்படின்ட்டுன்னு மேரி வந்து என்ன செய்கிறான், அந்த நூல் ஃபயர் எல்லாமே எடுத்துட வேண்டான். அவள் அத்தை வந்து நல்ல ஒரு முடிச்சு போடுறா, அவள் பல்லில் ஒரு முடிச்சு, டாமோட பல்லில் ஒரு முடிச்சு ஒரு எஜ்ஜில், அது இன்னொரு எஜ்ஜில் வந்து கட்டில் இருக்கு இல்லையா, ஸோ கட்டிலோட அந்த கால் இடுக்கில் வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு நெருப்பை வந்து அவனோட டாம் மூஞ்சிக்கிட்ட முன்னாடி வந்து நீட்டான், நீட்டா டக்குன்னு பயம் வரும் இல்லையா நமக்கு, ஸோ அதே மாதிரி பயம் வந்த பிறகு டக்குன்னு அவன் பின்னாடி போயிடறான். பல்லு வந்து அடுத்த செகண்டே வந்து அந்த நாட் வந்து அப்படியே ஃபுல் இதாகி பல்லில் மாட்டி பெட்டில் வந்து பல்லு வந்து விழுந்துருது. ஓகேவா, இதோட இந்த ஸ்டோரி முடியுது, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வந்த மாதிரி, அவனுக்கும் பல் பிரச்சனை இருந்துச்சுன்னு நினச்சுன்னா
போயிடுச்சு. ஸோ ஆன்ட்டியும் அவனுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டோரியை வந்து ஃபினிஷ் ஆகிறாங்க. அண்ட் இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு க்வெஷ்சன் வச்சுருக்கேன். நம்ம எல்லோரும் கண்டிப்பாக ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது, இப்போ நீங்கள் ஓகேவா, இப்போ நான் வந்து படிக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது சாக்கு சொல்லி வீட்டில் லீவ் போடுறதுக்கு நீங்கள் ஐடியா வந்து யோசிச்சிருப்பீங்க. இது ஒரு ஜாலிக்காக தான். நான் இந்த ஐடியா என்னெல்லாம் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் நிறைய வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.